வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது சமோசா எப்படி வீட்டிலேயே நல்ல ஹோம்லியாக, டேஸ்டாக, ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதற்கான இன்க்ரீடியன்ஸ்: மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், ரவா 1.5 டேபிள்ஸ்பூன், ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஓமம் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு டீஸ்பூன் ஓமத்தை வார்ம் வாட்டரில் போட்டு மிக்சியில் போட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் மாவு பிசையிறதுக்கு. அப்படியேவும் ஓமத்தை மாவோடு போட்டு நீங்கள் பிசையலாம். அதை விட ஃப்ளேவர் மைல்டாக மாவில் கலந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஓமம் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் இந்த மாவு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் மைதாவும் கோதுமையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்கும்போது சமோசா ஆறின பிறகு கூட அந்த கிறிஸ்பினஸ் இது போனாலும் ஒரு சுயி டெக்ஸ் வராமல் நல்லா சாஃப்டான நேச்சரோட நல்லாயிருக்கும். திருப்பி நீங்கள் ரீஹீட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சமோசாவினுடைய அந்த டெக்ஸ்டர் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இந்த ரேஷியோவில் மாவு எடுத்து பண்ணுறேன். இப்போ மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு, கோதுமை மாவு, ரவா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டேபிள் சால்ட், நல்ல உப்பு ஓரளவுக்கு உப்பு டேஸ்ட் தெரிகிற அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டுட்டு ஆயில், இது வந்து சூடுபடுத்த வேணாம், எந்த ஆயிலில் சுடுறீங்களோ அதே ஆயில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா கீயும் எடுத்துக்கலாம். இது போட்டுட்டு அந்த ஓமம் இது பண்ணி வச்சுருக்க வாட்ரு வந்து வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த வெது வெதுப்பான தண்ணியை விட்டு இந்த மாவு வந்து ரொம்ப லூஸாகவோ சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு சாஃப்ட்னஸோடையோ பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நமக்கு. நல்ல மாவை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருவோம். அப்போ நான் ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டோ இந்த அளவுக்கு டைட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையானதை சொல்கிறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக மேஷ் பண்ணி வச்சுக்கணும். பட்டாணி, பச்சை பட்டாணியாகவும் இருக்கலாம், காஞ்ச பட்டாணி நைட்டெல்லாம் ஊற போட்டுட்டு குக்கரில் பாயில் பண்ணி வேக வச்சு இப்படி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலானா கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதுதான். இதோட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வர அதே சமோசா ஃப்ளேவர் கொண்டு வரணும்னா 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போல் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது பண்ணாமல் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வாணலி சட்டியில் எண்ணெய் காய போட்டு சோம்பு போடுங்க. சோம்பு போட்டுட்டு மல்லிப்பொடி, மிளகாய் பொடி போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி. இந்த மசா நம்ம உள்ள ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட அதில் தண்ணி பத்தையே இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற ஸ்டஃபிங்கில் அப்படி தண்ணி, அதாவது ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உதிர் உதிராக நல்லா அந்த அளவுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் சமோசா அவளுடைய கிறிஸ்பினஸ் அவ்வளோ சீக்கிரமாக போகாது அந்த வாட்டர் காம்பவுண்ட்னால. இப்போ இது முடிச்சுட்டு இதோட பட்டாணி போட்டுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட்டை நல்லா கட்டி, இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சும் இதோட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதுதான் உள்ள நான் வைக்க போகிற ஸ்டஃபிங். பாருங்கள், இப்போ நல்லா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா உதிர் உதிராக நல்லா ஃப்ளேவராக உப்பு கார சுவையோடு கரெக்டாக வந்துருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டஃபிங் வைக்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவை வந்து பால்ஸாக போட்டுக்கிட்டு அதை இதில் சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணணும். அது வந்து நல்லா சர்க்குலாக இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதை கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுங்கள். இது வந்து சர்க்கிளாக இருக்கக்கூடாது,
கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருந்தால் நம்ம கோன் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது ஈக்குவலாக கட் பண்ணது பிறகு இந்த ஆஃபை எடுத்துடுங்க. இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை உங்களுக்கு நேராக பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இப்படி ரெண்டு ஈக்குவல் ஸ்ட்ரெயிட் லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. கோன் ஃபார்ம் ஆகிடும். இப்போது இந்த ஜாயின் பண்ணும்போது கையில் விரல் கொடுத்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோன் ஃபார்ம் ஆயிடும். கோன் ஃபார்ம் ஆனோடனே இதுக்குள்ளே ஸ்டஃபிங். நீங்கள் வந்து இது எவ்வளோ அதிகமாக போடலான்னு போடலாம். அதை நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்த இதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இது இருக்கும். இப்போ இதை இப்படி வச்சுட்டு நம்ம மைதா மாவு வந்து நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேஸ்டிங்க்கு இங்கே ஒட்டுறதுக்கு நம்ம சோமாஸ்க்கு நான் சொன்ன மாதிரியே என்னோடய ரெசிப்பியில் இது வந்து எட்ஜஸ்டில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை எடுத்து இப்படி போட்டுட்டிங்கன்னா, இதை எடுத்து இதில் இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போது நல்ல கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். பாருங்கள், சமோசா கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இப்போது இதே மாதிரி தான் முதல்ல செஞ்சு வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். நான் செஞ்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி பிளேட்டில் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை நல்லா எண்ணெய் காய விட்டு வாணலி சட்டியில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நல்ல மிதமான சூட்டில் நான் கொஞ்சம் நேரம் நிதானமாக வேக விட்டு எடுத்தால் கிறிஸ்பியான சமோசா ரெடி. இப்போது வாணலி சட்டியில் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இந்த ட்ரையாங்கிளாக நம்ம தேய்ச்சதை எடுத்து போடணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா மிதந்து வேகிற மாதிரி இருக்கணும். ரெண்டு மூணு கூட போடலாம், நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போடலாம். நிதானமாக அடுப்பு எரியணும், மொறு மொறுன்னு வேக விட்டு எடுக்கணும். அதுதான் இதில் முக்கியமானது. இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக நல்லா ஷேப் மாறாமல் நல்லா மொறுமொறுப்பான சமோசா ரெடி. நல்ல ஹெல்த்தியாக நமக்கு தகுந்த மாதிரி காரம் ஃப்ளேவர் நல்ல சுத்தமான ஆயிலில் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், குழந்தைகளுக்கு காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சமோசாவை இந்த மாதிரி ஹோம்லியாக இந்த ரேஷியோவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லிஸாக ரோல் பண்ணணும். மாவும் ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாமல் ஓரளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி செய்து பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சா சாஸ் வச்சு சாப்பிடலாம் கூட, டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி செய்து கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.